ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ். அதாவது சில நாட்களாக வந்து கனடாவில் சில பேருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனடாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மார்ச் மாதத்துக்கும், அதாவது பிப்ரவரி மாதத்துக்கும் மார்ச் மாதத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது 0.3% வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2200 வேலை வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்குது. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 60,000 பீப்புள் வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கனடாலேயே வந்து அன்எம்ப்ளாய்டாக நிறைய பேர் இருக்காங்க. அதாவது 1.3 மில்லியன் பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு காவாசி விதம் வந்து நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது 2015 பார்த்தீங்கன்னா 6.5% மேலே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் வேலை கிடைக்க ஆரம்பிச்சது. 2018-19 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சு எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா 2020 வந்து இந்த கோவிட்னால நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் திருப்பியும் இன்க்ரீஸ் ஆச்சு. எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அதாவது 12-14% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அதுக்கப்புறம் அது திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கம்மியாச்சு. எல்லாருக்கும் திருப்பியும் வேலை கிடைக்க ஆரம்பிச்சு. கோவிட்லாம் ஓரளவுக்கு சரியானாலும் எல்லாருக்கும் திருப்பியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2020-22 வந்து பார்த்தீங்கன்னா 4.5% முடியும் தான் இருந்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6.1% அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. அதை தவிர வந்து ஹோல்சேல் அண்ட் ட்ரேட்ஸ்லேயும் வந்து டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ்லேயும் டவுன் ஆகிருக்கு. இதில் மட்டும் அப்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் அண்ட் சோஷியல் அசிஸ்டன்ஸில் மட்டும் நமக்கு கொஞ்சம் அப்பா இருக்கு. இங்கே மட்டும் கொஞ்சம் வேலையெல்லாம் ஈஸியாக கிடைக்குது. ஏதாவது ஹெல்த் கேர் சைட் மட்டும் கொஞ்சம் வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்ககிட்ட இப்போ அப்டேட்டட் நியூஸோ இல்லை இமிக்ரேஷன் அப்டேட்ஸோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.